இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆட்டோ டெபிட் விதிகள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது தானியங்கி பணப்பரிமாற்ற வசதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக இந்திய ரிசர்வ் வங்கி விதிகளை திருத்தியமைத்திருக்கிறது இதன்படி தொலைபேசி ரீசார்ஜ் டிடிஹெச் ஓடிடி மற்றும் பயன்பாட்டு சேவைகளுக்கான பில்களை முன்பு போல வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆட்டோ டெபிட் செய்ய இயலாது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பே வாடிக்கையாளர்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் மூலம் தகவல் தெரிவித்த பின்பே ஆட்டோ டெபிட் செய்ய வேண்டும் என்று ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பரிவர்த்தனைகளுக்கு ஓடிபி மூலம் வாடிக்கையாளர்களின் பெறுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது புதிய விதிகளை அமல்படுத்த வங்கிகள் கூடுதல் அவகாசம் கேட்டும் ஆர்பிஐ அதற்கு மறுத்துவிட்டது புதிய விதிகள் காரணமாக உரிய காலத்தில் இஎம்ஐ தொகையை எடுக்க வங்கிகள் தவறும் பட்சத்தில் உடனடியாக சரி செய்யப்பட்டுவிட்டால் கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படாது என்று வங்கியாளர்கள் கூறுகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க